அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி பற்றி தான் சொல்லலான் இருக்கிறேன். ஏன் இதை வந்து உங்களுக்கு அவசியம் சொல்லலாம் அப்படின்னா, நிறைய பேருங்க ஆண்மை குறைவுங்க, நரம்பு தளர்ச்சிங்க. இதுக்கு காரணமே மூலிகையை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க. சின்ன வயசாகட்டும், அவங்க வந்து வயசானவங்களாகட்டும், இந்த செல்லு ஒன்று வந்துச்சாங்காட்டி அந்த செல்லை வந்து நெட்டில் ஆன் பண்ணுறாங்க. எப்பவுமே வந்து அந்த செக்ஸ் படமே நிறைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை நான் பார்க்குறத தப்புன்னு சொல்ல, அது எப்படி நீங்களே எனக்கு விளக்க சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக இருக்கிற நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உணர்வு வருமா வராதா? வரும். என்ன பண்ணுவீங்க? ஏதாவது தப்பு பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா, இதான் நிறைய பழக்கம், கையடிக்கிறது எதோ பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா இது யூடியூப்பில் நிறைய வந்து லேடிஸ்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒரு சில விஷயத்தை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கன்சல்ட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி வரத்துக்கு காரணம் நம்ம தான். ஏன் அப்படின்னா, அன்னை காலகட்டத்திலே வந்து சித்தர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, மாதத்துக்கு இருமுறை, ரெண்டு முறை தாங்க செக்ஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் அது நம்ம வரமுறையே இல்லை. எப்பெல்லாம் வந்து நினைக்கிறோமோ அப்போல்லாம் செக்ஸ் யூஸ் பண்ணுக்கிறோம். இது என்னங்க வந்து கணறாங்க சுரந்துங்கன்னு இருக்கிறதுக்கு. இன்றைக்கெல்லாம் கூட கணறு வச்சு தான் போகுது. உங்கள் உடம்புல சத்து இருந்தால் தானே அது சுரக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே சத்து இல்லை, அவ்வளோ பிரச்சனை இருக்கிறோம். சரி, இந்த சப்ஜெக்டுக்கு முன்னாடி இந்த இயற்பலை பார்த்தலாமே. இதை ஆண்மை குறைவுக்கு இந்த மருந்து தவிர வேறு எந்த மருந்தும் இல்லை. இதை நீங்களே நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிங்க. நீங்கள் லேகியமான செய்யுங்க, இல்லை சூர்ணமான இது பண்ணுங்க, எல்லாமே 100 கிராம்னா வாங்குங்க, இல்லை 50 கிராம்னா ரெடி பண்ணிங்க. உங்களுக்கு வசதிக்கு தகுந்தவர் சொல்கிறேன், கேட்டுங்க. முதல் வந்து அமுக்கரா, பூனைக்காளி, நீர்முள்ளி, நிலப்பனங்கிழங்கு, ஒருதை தாமரை, முருங்க விதை, வெங்காய விதை, முந்திரி, பாதாம், பிஸ்தா, வெள்ளரி விதை, அக்ரோட், உலர் திராட்சை, பேரிச்சம்பழம், நிலப்பனங்கிழங்கு, நெல்லிக்காய், பூமி சர்க்கரை கிழங்கு, சதாவரி, முருங்கை பிசன், பாதாம் பிசின், அரசன் விதை, ஆலம் விதை, மதனக்காமப்பூ, வால்மிளகு, சுக்கு, திப்பிலி, அத்தி, தேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்களா? இதில் மொத்தம் வந்து 27 ஐட்டம் சொல்லியிருக்கிறேன். பொறுமையாக இந்த வீடியோ பாருங்கள். ஒன்று ஒன்றா அழகாக குறிச்சிக்கிங்க. குடிச்சிங்கன்னா அவங்கவுங்க வந்து என்ன பண்ணுது, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி 50 கிராம் வாங்குங்க, இல்லை 100 கிராம் வாங்கலாம். இது எல்லாமே தூள் பண்ணி அழகாக வந்து டெய்லி 2 வேளை எடுங்க. ஒரு இப்போ சின்ன வயசாக இருக்கட்டும், பெரிய வயசாக இருக்கட்டும், சொல்கிறாங்க விந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம், அந்த விந்துவில் வந்து எனக்கு செமனில் வந்து கவுண்ட் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கு காரணம்னா நம்ம தான். ஏன்னா நம்ம சத்தான சாப்பாடு சாப்பிட்றதில்ல. சத்துன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோழிக்கறி, மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, கறி சாப்பிட்டா தான் சத்து, அப்படி அப்படிலாம் இல்லைங்க. பழ வகையில் சத்து வித்துக்கள் விந்துக்களை உற்பத்தி பண்ணும். நம்ம விதை என்ன சாப்பிட்றோம்? அரிசி மட்டும்தான் விதை சாப்பிட்றோம், இல்லை கேழ்வரகு சாப்பிடுவோம். கால சூழ்நிலை மாற மாற வேறு என்ன வசதி பார்த்தோம், பாதாம் சாப்பிட்றாங்க, இல்லை முந்திரி சாப்பிட்றாங்க, எது நடக்குது. ஆனால் வித்துக்கள் விந்துக்களை உற்பத்தி பண்ணும். இதை பாருங்கள், நான் சொன்ன ஐட்டம் எல்லாம் பாயிட்டாக இருக்குது. இது தனித்தனி காமிக்கூடாதான் ஒட்டு மொத்தமாக நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இதெல்லாம் பாதாம், பிஸ்தா, நீர்மொழி, நிலப்பழங்கு, ஒரு இதை தாமரை, அமுக்கர, அசுகந்தா, சோம்சோ எல்லாமே இருக்குது. இது வந்து அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வரங்க. இது என்ன பண்ண, 2 வேளை எடுத்தால் போதும். அது எப்படியாப்பட்ட நரம்பு தளர்ச்சியாக இருக்கட்டும், எப்படியாப்பட்ட ஆண்மை குறையாக இருக்கட்டும், எனக்கு உறுப்பு சிரித்து போகுது, செக்ஸ் வச்சிக்கனா வந்து எனக்கு வந்து உடனுக்குடனே லீக் ஆகுது, எதனா இருக்கட்டுங்க, எல்லாத்தையும் வந்து குணப்படுத்தும். ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொல்கிறதுக்கானா இந்த எபிசோடில் நிறைய விஷயத்தை செக்ஸை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய வந்து லேடிஸ் பார்க்குறாங்க, அதனால் ஒரு லிமிட்டாக தெரிஞ்சுங்க. ஆனால் முக்கியமான மருந்தை தெரிஞ்சிங்கன்னா ஓகே. சரி, இதுக்கு யார் காரணம்? நம்ம தான். உங்கள் வீட்டில் லைட்டுக்கு தான், அந்த லைட்டை வந்து சுவிட்ச் போட்டு போட்டு ஆஃப் பண்ணுங்கள், பன் ஆகுமா ஆகாதா, பீஸ் போடுங்க, அதுதான் லைஃபு. நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு, அப்படிலாம் இல்லைங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் சாப்பாடு சரியில்லை, நம்ம சரியில்லை, அதனால தான் மருந்துக்கும் டாக்டருக்கும் போட்டு ரொம்ப அலைஞ்சின்னு இருக்கிறோம், நிறைய பணத்தை செலவு பண்ணின்னு இருக்கிறோம். நீங்கள் எந்த பணமும் செலவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இது ரொம்ப முக்கியமான மருந்து. இதை தாங்க எப்படியாப்பட்ட டாக்டரும் லேகியமாக தரத்தாகட்டும் சூரணமாக தரத்தாகட்டும், இது தவிர வேறு எந்த மருந்தும் இல்லை. இது இது அனுபவம் என்ன பண்ணோம், பாலில் சாப்பிட்ணும். சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதில் வந்து ஸ்வீட் ஐட்டத்தை சேர்க்கவே கூடாது. ஏன்னா ஆண்மை குறைவுக்கு ஒரு காரணம் சக்கரை வியாதி தான். சக்கரை வியாதி வந்தாலும் கண்டிப்பாக ஆண்மை குறைவாக அஞ்சிடும். இதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் வேறு எதுவும் இல்லைங்க,
நீங்கள் பார்க்குற படம் தான். நீங்கள் வந்து என்னென்னங்க அதை பார்க்குறீங்க, பார்த்து பார்த்து உங்கள் உணர்ச்சி தூண்டி 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 டவுன் ஆகி டவுன் ஆனால் எவ்வளோ நாள் அது உங்கள் தாக்கு பிடிக்கும், அவ்வளோதான் நரம்பு தளர்ச்சி ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் உங்களை நான் கேட்குறது என்னென்னா, சின்ன பசங்க ஒரு 20 வயது 25 வயது இருக்கிற நபருங்க, ஒரு 40-50 வயது இருக்கிற லேடிகளை வந்து இன்டர்கோர்ஸ் செக்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உறுப்பு சிரித்து போகும். இதை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஐய அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நீங்களே பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்புறமா நீங்கள் எப்படி அனுபவிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். எங்கேஜாக இருக்கிறாங்க, பார்த்தா என்னென்னா உறுப்பு சிரித்து போச்சு, எனக்கு வந்து ஆண்மை வந்து சரியாக இல்லை, ஆண்மை குறைவாக இருக்குது, நான் வந்து தாம்பத்திய உறவில் எனக்கு ஈடுபாடு கொள்ள முடியல, நிறைய நிறைய ப்ராப்ளம். எதுவாக இருக்கட்டுங்க, எல்லா பிரச்சனையும் சரி செய்து உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வழக்கராகவே தாண்டி வேலை செய்யும், வழக்கராக சும்மா அதெல்லாம் கெமிக்கல் தான் அது. நீ கெமிக்கலை போனால் ஹார்ட் அட்டாக் வரும், இது அப்படி இல்லை, உங்களுக்கு சாப்பாடு மாதிரி. ஆனால் சத்தானது எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது தவிர எந்த மருந்தும் இல்லை. நான் சொல்லலைங்க, சித்தர்களே 18 சித்தர்களும் சொன்ன மருந்து தான், ஒவ்வொரு சித்தரும் ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் மொத்தம் 27 வகையான மருந்தை உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அமுக்கரா, அஸ்வகந்தா, அது அமுக்கரா, நீர்மூழ்கி, நிலப்பழங்கிழங்கு, ஓரிதை தாமரை, மதனக்காமப்பூ, லேயா மதனக்காமப்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி, நிறையா பூனைக்காளி விதை, முருங்கை விதை, முருங்கை பிசினு, பாதாம் பிசினு எல்லாம் நிறைய இருக்குதுங்க. அழகாக வந்து யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நரம்பு தளர்ச்சியும் ஆண்மை குறையும் இல்லாமல் செமனை கவுண்ட் பண்ணுற இந்த மருந்து தவிர வேறு எதுவும் இல்லை. கவுண்ட் அவ்வளோ அருமை வேலை செய்யும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் நபருக்கு நான் டாக்டரை பார்த்துட்டு எங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நீங்களே சொல்லுவீங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.